வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு இனிய காலை வேளையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020 ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய பொழுதும் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான சுகம் தருகின்ற நல்ல ஒரு இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். துரோகங்கள் என்றும் மன்னிக்கக்கூடியதாகவும் இருக்காது, மறக்கக்கூடியதாகவும் இருக்காது. ஆகவே எமது வாழ்க்கையிலே சந்தித்த பலர் எங்களுக்கு துரோகம் செய்திருப்பார்கள். அவர்கள் பல்வேறுபட்ட கதாபாத்திரங்களை எடுத்திருப்பார்கள். நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், உற்றார்களாக இருக்கலாம், அயலவர்களாக இருக்கலாம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்தவர்களில் பலர் எங்களுக்கு துரோகிகளாக மாறியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த துரோகத்தனத்தை நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம், அதே நேரத்தில் மறக்கவும் மாட்டோம். ஆகவே அவ்வாறான ஒரு விடயம் துரோகம். ஆகவே துரோகம் இந்த காலத்திலும் மன்னிக்க முடியாததும் மறக்க முடியாத ஒரு விடயம். அதிலும் நட்பு என்று வருகின்ற பொழுது நண்பர்கள் செய்கின்ற துரோகமும் அந்த விடயம், அந்த துரோகம்ங்கிற தன்மை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது, இன்னும் உச்சமாக அதை மன்னிக்கவே முடியாத ஒரு விடயமாக மாறிவிடுகிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய காலை பொழுதில் நெஸ்டமோல் தன்னுடைய சிந்தனையாக உங்களுக்காக தந்திருக்கின்றது. ஆகவே மனித வாழ்விலே நாங்கள் சமாதானமாகவும் நீதியாகவும் மற்றவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அன்பு என்பதுதான் என்றும் எங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்தை பெற்றுத்தரும். ஆகவே அன்பில்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் நீண்ட நாட்கள் வாழவும் முடியாது என்பதை குறிக்கொண்டு வளமை போன்று இன்றைய பத்திரிகைகளுடைய செய்திகளுக்கு நாங்கள் செல்லப் போகின்றோம். இன்றைய கைவசம் எங்களுக்கு கிடைத்த பத்திரிகைகள் வரிசையில் உதயன் மற்றும் வலம்புரி, தினக்குரல், காலைக்கதிர் பத்திரிகைகள் கைவசம் இருக்கிறது. உதயனுடைய பிரதான செய்தி, தமிழருக்கு மாற்றுத்தலைமை தேவையில்லை, இனப்பிரச்சினைக்கான தீர்வே வேண்டும். தமிழ் கூட்டமைப்பை ஆதரித்து கல்வியாளர் ஒன்றியம் அறிக்கை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. தமிழ் மக்களுக்கு இன்று தேவைப்படுவது மாற்றுத்தலைமை அல்ல, மக்களுக்கான நீதியான நியாயமான நிரந்தர தீர்வை பேச்சூடாக பெறுவதே இன்றைய கடமையாகும். அரசியலில் ஈடுபடுபவர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து செயற்படுவது மக்கள் உரிமையுடன் வாழ்கின்ற நிலையை பாதிக்கும். பேரம் பேசும் சக்தி குறைவடையும் அல்லது இல்லாமல் போகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்துகின்ற ஒரு சிலர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே இருக்கலாம், மக்கள் அவர்களை இனம் கண்டு நிராகரிக்கலாம். இவ்வாறு யாழ்ப்பாண கல்வியாளர் ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றது. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது, இது தொடர்பில் அந்த அமைப்பு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக கடந்த காலத்தில் பயணித்தனர். தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா அரசியல்வாதிகளையும் மக்களையும் ஒருங்கிணைத்து சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கியுள்ளார். கடந்த காலத்தில் இன விடுதலை போராட்டத்தில் பல்வேறு வடிவங்களிலும் அர்ப்பணிப்புடன் நீண்ட காலமாக செயற்பட்டவர். இவரை போல் ஒரு தலைவர் எந்த காலத்திலும் உருவாகப் போவதில்லை என்று மக்கள் கருதுகின்றார்கள். இவரது அர்ப்பணிப்பான நேர்மையான சேவையை தமிழ் மக்கள் அறிவர். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒன்றாக இணைந்து கடந்த காலங்களில் இணைந்து செயற்பட்டவர்கள் பதவி நோக்கம், சமூக அந்தஸ்தை பெறும் நோக்கம், சுயலாபம் பெறுதல் போன்ற நோக்கங்களில் இன்று பல்வேறு குழுக்களாக தாங்களாகவே பிரிந்து செயற்படுகிறார்கள். பிரிந்து செயற்படுவது மட்டுமல்ல, உண்மைக்கு மாறான பொய்க்காரணங்களை கூறியும் மக்களின் அவ நம்பிக்கைக்குரியவர்கள் ஆகின்றனர். தமிழ் மக்கள் வாக்களிக்கும் போது காலை 7 மணிக்கு வாக்களிப்பு நிலையத்துக்கு வாக்காளர் அட்டையுடன் செல்ல வேண்டும். குடும்பத்தில் உள்ளோரையும் அயலவர்களையும் அறிந்தவர்களையும் வாக்களிக்க தூண்ட வேண்டும். வாக்களிக்காமல் இருப்பதனால் ஜனநாயக நன்மையை அனுபவிக்காமலும் போகலாம். சிலர் மோசடியும் செய்யலாம். ஒவ்வொருவரும் தான் விரும்புகின்ற கட்சியின் சின்னத்துக்கு முதலில் புள்ளடி இடப்பட வேண்டும். இது கட்டாயமானது. பின்னர் தான் விரும்பிய 3 பேருக்கு, அதாவது 3 இலக்கத்துக்கு புள்ளடி இடலாம். யாருக்கு வாக்களிப்பது என்பதை பின்வரும் விடயங்களை கருத்தில் கொண்டு தீர்மானம் செய்ய வேண்டும். இதுவரையில் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தரக்கூடியவர்களையும் இனம் காண வேண்டும். வேட்பாளரின் தனிமனித வாழ்க்கை அல்லது அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்கு எத்தகைய சேவை செய்தார், உதவி செய்தார் என்பதை மதிப்பிடுவதுடன் எதிர்காலத்திலும் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளின் பூர்த்திக்காகவும் அபிவிருத்திக்காகவும் செயற்படக்கூடியவராக இருத்தல் வேண்டும். கட்சி மாறக்கூடியவர்களையோ அல்லது புதிய கட்சி உருவாக்க நினைப்பவர்களையோ தெரிவு செய்யக்கூடாது. இது தமிழ் மக்களுடைய இழப்பிற்கும் இளைஞர்களுடைய அர்ப்பணிப்புக்கும் எதிராகவே காணப்படும். இன்று அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலவீனமடைந்துள்ளோம். மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்கும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் நேர்மையான நடுநிலைமையாக உள்ள மக்களுக்கு மேற்கூறிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய
அர்ப்பணிப்பான சேவை வழங்குவரையே தெரிவு செய்யுங்கள். அது உங்களுடைய வரலாற்று கடமை. மேற்கூறிய விடயங்களை கருத்தில் கொண்டு தமிழ் மக்கள் தீர்க்க தரிசனத்துடன் சிந்தித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்குமாறு வேண்டுகின்றோம் என்றுள்ளது என்று கல்வியலாளர் ஒன்றியத்தினுடைய அறிக்கை இன்றைய உதயன்பத்தினுடைய முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழரின் சுபீட்சமான எதிர்காலத்துக்கு தேர்தல் முடிவுகள் வழிவகுக்கட்டும், ஜாழ் ஆயர் தெரிவிப்பு. யாருக்கு வாக்களிப்பது என்ற முடிவை ஒவ்வொருவரும் எவரது தலையீடோ தூண்டுதலோ இன்றி சுயமாகவும் சுதந்திரமாகவும் எடுக்க வேண்டும். தமது நலன்களை புறம்தள்ளி நாட்டை நேசித்து மக்களுக்கு பணிபுரியும், அதாவது பணிபுரிய விரும்பும் நேர்மையான வேட்பாளர்களை தெரிவு செய்யுங்கள். தமிழ் மக்களின் சுபீட்சமான எதிர்காலத்துக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வழிவகுக்க இறையாசி வேண்டுகின்றோம். இவ்வாறு யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பேர்னாட் ஞானப்பிரகாசமானகை தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தேர்தல் பரப்புரைகள் இறுதிக்கட்டத்தை அடையும் வேளை பின்வரும் விடயங்களில் கவனம் செலுத்துங்கள். முதலில் வாக்களிப்பை புறக்கணியாதீர்கள். கொரோனாவுக்கு பயந்து வாக்களிக்கப் போகாது விட்டுவிட வேண்டாம். வாக்களிப்பது ஒவ்வொருவரதும் உரிமையும் கடமையும் ஆகும். பிழையாக வாக்களிக்காது பதற்றமின்றி சரியான விதமாக வாக்களியுங்கள். சுகாதார அறிவுறுத்தல் படி முகக்கவசங்களை அணிந்து நேரகாலத்தோடு வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று சமூக இடைவெளியை பேணி வாக்களித்துவிட்டு விரைவாக வீடுகளுக்கு செல்லுங்கள் என்றுள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அரசின் மிரட்டலுக்கு அடிபணியோம், சமஷ்டியை ஒருபோதும் கைவிடுவோம், 5ஆம் தேதி வெற்றியை நிலைநாட்டுவோம், கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் முழக்கம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே. அரசின் எவ்வித மிரட்டல்களுக்கும் நாம் அடிபணிய மாட்டோம். சமஷ்டி முறைமையிலான நிரந்தர அரசியல் தீர்வே எமது நோக்கம். அதில் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை. அந்த நிலைப்பாட்டில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டோம். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் கூட்டமைப்பின் திருகோணமலை மாவட்ட முதன்மை வேட்பாளருமான ரா சம்பந்தன் திட்டவட்டமாக தெரிவித்தார். எதிர்வரும் 5ஆம் தேதி வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்களின் ஆணையுடன் மாபெரும் வெற்றியை நிலைநாட்டுவோம். எம்மை விமர்சனங்களை அதாவது எம்மை விமர்சிப்பவர்களை தலைகுனிய வைப்போம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உதயன் பத்திரிகைக்கு ரா சம்பந்தன் நேற்று வழங்கிய செவியில் அவர் குறிப்பிட்ட விடயங்கள் இங்கே தொடர்ச்சியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது, நாம் ஜனநாயக வழியில் தமிழரின் விடுதலைக்காக போராடுகின்ற கட்சி. எவரின் மிரட்டல்களுக்கும் அடிபணிய மாட்டோம். எந்த சலுகைகளுக்கும் விலை போக மாட்டோம். எமக்கு பதவி ஆசைகள் எதுவும் இல்லை. நிரந்தர அரசியல் தீர்வை காணவே பொது தேர்தலில் தமிழ் மக்களின் ஆணை வேண்டி நிற்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு விடயங்களும் புரட்சிகரமானவை அல்ல. மக்கள் சமத்துவமாகவும் நாகரிகமாகவும் வாழ்வதற்குமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசமைப்பு ரீதியாக தீர்வு வழங்கப்பட வேண்டும். அதாவது, ஒரே மொழியை பேசுகின்ற மக்கள் ஒரே அலகாக வாழ்வதற்கும் ஆட்சி அதிகாரங்கள் மீளப்படாத வகையிலும் நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலும் வழங்கப்பட வேண்டும். இவ்விதமான கருமங்கள் நடைமுறை சாத்தியமாக்கப்பட வேண்டுமென்றால் சமஷ்டி முறைமையின் அடிப்படையிலே அவை சாத்தியமாகும். எனவே எமது சமஷ்டி முறைமையிலான கோட்பாட்டை மாற்ற முடியாது. சமஷ்டி புரட்சிகர கோரிக்கை இல்லை. இந்த நாட்டில் சமஷ்டியை கோரிக்கையை SWRD பண்டாரநாயக்காவை முதலில் முன்வைத்தார். அதற்கு அடுத்தபடியாக கண்டிய தலைவர்கள் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்தார்கள். அத்துடன் தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்களிலும் சமஷ்டி அடிப்படையிலான அலகு உருவாக்கப்பட வேண்டும் என்று முன்மொழிந்திருக்கின்றார்கள். துரதிருஷ்டவசமாக தமிழ் தலைவர்கள் அந்த கோரிக்கையை ஆதரித்திருக்கவில்லை. உலகத்தில் சுபீட்சமாக இருக்கும் நாடுகளில் சமஷ்டி ஆட்சி முறைமையே உள்ளது. சமஷ்டி என்பது பயங்கரமான விடயமாக கொள்ளப்பட வேண்டியதில்லை. அவ்வாறு இருக்கையில் தென்னிலங்கை தலைவர்கள் பெரும்பான்மை மக்கள் மத்தியில் சமஷ்டி என்ற சொல்லை ஆபத்தான சொல்லாக பரப்புரை செய்து சிந்தனையை ஏற்படுத்தி விட்டார்கள். பெரும்பான்மை மக்களுக்கு தென்னிலங்கை தலைவர்கள் உண்மையை கூற வேண்டும். எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தீர்வு தொடர்பில் அந்த அரசுடன் நாம் முழுமனதுடன் பேச தயாராக இருக்கின்றோம். கடந்த தடவை ராஜபக்சவினர் தவறளித்தார்கள் என்பதற்காக அவ்விதமாக தொடர்ந்தும் செயற்படுவார்கள் என்று கூறுவதற்கு இல்லை. அவர்கள் ஆட்சிக்கு வருவார்களாக இருந்தால் புதிய ஆரம்பத்தின் மூலம் பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம். எமது அடிப்படை கோட்பாடுகளில் பற்றுறுதியுடன் நாம் அந்த முயற்சியில் ஈடுபடுவோம். இலங்கையின் ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார்கள். அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அந்தந்த பிராந்தியங்களில் வாழ்கின்றவர்கள் தமது விடயங்களை கையாள்வதற்கான அதிகாரங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பிரதமருமான மஹிந்த ராஜபக்சே ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாகவும் கூறியிருக்கின்றார். அவ்வாறான நிலையில் கொள்கை ரீதியாக அவர்களுடன் முரண்பட்டால் அரசியல் தீர்வுக்காக சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்புடன் நாங்கள் முயற்சிகளை எடுப்போம், அதில் வெற்றி பெறுவோம்.
மத்திய அரசில் பங்கேற்று அமைச்சு பதவியை பெறுவது என்ற முடிவை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எடுக்கவில்லை. அமைச்சு பதவியை பெறுவதாக இருந்திருந்தால் நாம் கடந்த அரசுகளில் பல்வேறு முக்கிய அமைச்சுகளை பெற்றிருக்க முடியும். அது எமது இலக்கு அல்ல. எமது மக்களின் இறையாண்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சர்வதேச ரீதியாக அவர்களுக்குள்ள உரிமைகளின் அடிப்படையில் மீளப்பெற முடியாத நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த இலக்கை வேறு எதற்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது. அந்த இலக்கை அடைகின்ற போது தேவையேற்படின் ஏனைய விடயங்களையும் நாங்கள் பரிசீலிப்போம். எமது கட்சியின் செயற்குழு, மத்திய குழு, பொதுசபை உள்ளிட்டவை முறையாக கூடி அது தொடர்பில் தீர்மானங்களை எடுப்போம். தற்போது வரையில் அவ்விதமான இந்த முடிவையும் எடுக்கப்படவில்லை. அவ்விதமாக யாரும் கூறினால் அது தவறாகும் என்றார் என்று அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையுடைய முன்பக்கத்திலே கூட்டத்துக்குள் பூந்து தாக்குதல் என்கிற ஒரு செய்தி. கிளிநொச்சி அக்ராயன் பொது சந்தையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கு கொண்ட மக்கள் மீது சுயேட்சை குழு ஒன்றின் ஆதரவாளர்கள் என தெரிவிக்கப்படுபவர்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இவைதான் இன்றைய உதயனுடைய பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரனுடைய செய்திகளுக்கு செல்லலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான செய்தி, கர்ணன் வழியில் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக தமிழ் மக்களுக்கு வஞ்சகம் செய்ய தயாரில்லை, கூட்டமைப்புக்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் பதில் என்கிற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கர்ணன் வழியில் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக தமிழ் மக்களுக்கு வஞ்சகம் செய்ய தயாரில்லை என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் வட மாகாண முன்னாள் முதலமைச்சருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தன்னை அரசியலுக்குள் கொண்டு வந்த நன்றியை மறந்து விக்னேஸ்வரன் அவரை விமர்சிப்பதாகவும் எதிராக செயற்படுவதாகவும் கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் கடந்த சில நாட்களாக விக்னேஸ்வரனுக்கு எதிராக செய்து வரும் விமர்சனங்களுக்கு அவர் இவ்வாறு பதில் அளித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடையும் நிலையில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இதனை தெரிவித்துள்ள விக்னேஸ்வரன், நான் எவ்வளவு காலம் இருப்பேன் என்பது தெரியாது, ஆனால் எனக்கு பின்னர் முகவர்கள் நுழைந்து தமிழ் தேசியத்தின் பாதை தடம் புரளாமல் இருக்க வேண்டுமானால் வலுவான நிறுவனமயப்படுத்தப்பட்ட செயற்பாடுகள் அவசியம், ஆகவே புத்திஜீவிகளை செயற்பாட்டாளர்களே எம்முடன் ஒன்றிணையுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்றும் அவர் கோரிக்கையை விடுத்துள்ளார் என்றவாறு அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இதுவும் இங்கே முக்கிய செய்தியாக முன்பக்கத்திலே உதயன் பத்திரிகையிலே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளையும் நாங்கள் வலம்புரியினுடைய உட்பக்கத்திலிருந்து பார்க்கலாம். தமிழ் மக்களுக்கு அதிகார பாயிர்வுக்கு அவசியமில்லை, சிங்கள தீப ஜாதிக பெருமுன என்றவாறு ஒரு செய்தி. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு சிங்கள மக்களால் எவ்வித அநீதியும் இழைக்கப்படவில்லை, எனவே தமிழருக்கான அதிகார பாயிர்வு என்பது அவசியமில்லாத ஒன்று என சிங்கள தீப ஜாதிக பெருமுன கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயந்த லேனகே தெரிவித்தார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்ட விடயங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வுக்கு அவசியம் இல்லை என்ற தலைப்பிலேயே அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதிகார பகிர்வு இடம்பெற வேண்டும், நாடு பிளவுபடக்கூடாது என்பதே நாட்டில் உள்ள பிரதான இரு கட்சிகளினதும் அரச சார்பற்ற அமைப்புகளினதும் கருத்தாக இருந்து வருகின்றது. இக்கருத்துக்கு இந்த கருத்துடன் நாம் உடன்படவில்லை. அதிகாரங்களை பகிரும் அளவுக்கு தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்னவென கேட்க விரும்புகின்றோம். 1983 ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க பிரிவில் உள்ள குண்டர் குழுவே தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதற்காக ஒட்டுமொத்த சிங்கள மக்கள் மீதும் குறை கூறுவது நியாயமா? இவ்வாறு தம்மை தாக்கிய தரப்பிற்கே தமிழர்கள் வாக்களித்து வரும் நிலைமை காணப்படுகின்றது. அதேவேளை மாகாண சபை முறைமை முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதிகார பகிர்வு மட்டுமல்ல, மாகாண சபையில் உரிய வகையில் நிர்வாகம் இடம்பெறுவது இல்லை. உறுப்பினர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக பெருமளவு நிதி செலவிடப்படுகிறது. இவை உட்பட மேலும் சில காரணங்களாலேயே நாம் மாகாண சபை முறைமைக்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளோம். நாம் ஒருபோதும் தன்னாட்சியை ஏற்கப் போவதில்லை, ஒற்றையாட்சி முறைமையை தொடர வேண்டும். அதிகாரங்களை பகிர்ந்தால் தனிநாட்டை நோக்கி பயணிக்க வேண்டிய நிலை உருவாகும் என்றார் என்று அந்த செய்தி வலம்புரியினுடைய உட்பக்கத்தின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய பிரதான செய்திகளை பார்க்கின்ற வரிசையில், நீதியரசர் விக்னேஸ்வரன் தமிழ் தலைமையை ஏற்றால் பேரினவாத்துக்கு ஆபத்து, கவனமாக அணுகுமாறு சிங்கள புத்திஜீவிகள் எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி. தமிழ் மக்களின் அரசியல் தலைமை அதிகாரத்துடன் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் பாராளுமன்றத்துக்கு வருவாராயின்
அவர் ஆற்றுகின்ற பாராளுமன்ற உரைகள் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கும் என சிங்கள புத்திஜீவிகள் கருத்துரைத்துள்ளனர். எனவே நீதியரசர் விக்னேஸ்வரனின் வெற்றி தொடர்பில் சிங்கள தரப்புகள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என சிங்கள புத்திஜீவிகள் எச்சரிக்கையும் செய்துள்ளனர். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தமிழ விடுதலை புலிகளுக்கு பின்னர் தமிழ் தரப்புக்கு வலுவான அரசியல் தலைமை அமையவில்லை. அதன் காரணமாக போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை என்ற விடயம் மௌனித்துள்ளது. ஆனால் நடைபெறப்போகும் பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்களை பெற்று நீதியரசர் விக்னேஸ்வரன் தமிழ் அரசியல் தலைமையை பொறுப்பேற்பாராயின் அவரை சலுகைகளால் சமாளிக்க முடியாது. தவிர சிவி விக்னேஸ்வரன் இந்த நாட்டின் நீதியரசராக இருந்தவர். எனவே ஓய்வு பெற்ற நீதியரசர் ஒருவர் தமிழ் மக்களுக்காக பாராளுமன்றத்தில் நீதி கேட்கும் போது அது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கனதியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கு மேலாக நீதியரசர் விக்னேஸ்வரனுக்கு சர்வதேச சமூகத்தில் நிறைந்த மதிப்பு இருப்பதால் அவர் வெளிநாடுகளுக்கு சென்று தமிழர்களின் பிரச்சனைகளை எடுத்து கூறுவது சிங்கள ஆட்சி அதிகாரங்களுக்கு நல்லதாக அமையாது. ஆகவே எம்மோடு ஒத்துழைக்கக்கூடிய தமிழ் தரப்புகளின் உதவியோடு நீதியரசர் விக்னேஸ்வரனின் வெற்றி பெருக்கை தடுக்க வேண்டும் என்று சிங்கள புத்திஜீவிகள் தமது முகநூல்கள் வாயிலாக கருத்துரை செய்துள்ளதான தகவல்கள் பரவலாக வெளிவந்திருக்கின்றன என்று ஒரு செய்தியும் இங்கே இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பவுனியாவில் உறவுகள் கவனயீர்ப்பு போராட்டம். பவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 1261 நாளாக பவுனியா வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு முன்பாக சுழற்சி முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் அவர்களது போராட்ட தளத்தின் முன்னால் நேற்று இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது என்று அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது முக்கிய செய்தியாக இங்கே இடம்பிடித்திருக்கின்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என சர்வதேசம் தலையிட்டு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தாய்மார் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய கொடிகளை ஏந்தியிருந்தனர் என்றும் அந்த செய்தி இங்கே இடம்பிடித்திருக்கிறது. அரசியல் அமைப்பின் 19வது திருத்தம் மக்களின் அடிப்படை உரிமையை மீறியுள்ளது, பிரதமர் மஹிந்த தெரிவிப்பு. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் தலைவரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். கண்டியில் கல்வியாளர்கள் மன்றத்தில் உரையாற்றிய அவர், ராஜபக்ஷக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதற்காக நல்லாட்சி அரசாங்கம் 19A அறிமுகப்படுத்தியுள்ளது என்றார். இது முக்கிய நோக்கமாக இருந்த போதிலும் இது மக்களின் உரிமைகளையும் மீறியது. அனைத்து தடைகளுக்கும் இடையில் 6.9 மில்லியன் மக்கள் கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தனர். இதனால் நாட்டுக்கான தனது திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் என பிரதமர் கூறினார். பெரமுன தெளிவான பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்தை கைப்பற்ற அங்கீகாரம் தருமாறு அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். இதனால் ஜனாதிபதியின் திட்டத்தை ஆதரிக்கும் அமைச்சரவை நியமிக்கப்படலாம். இந்த முயற்சியில் படித்த புத்திசாலி மற்றும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் இளைஞர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய முடியும் என்றும் பிரதமர் கூறினார் என்று அந்த செய்தி இங்கே இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்கள் இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது என்ற தலைப்பில் ஒரு செய்தி. பொது தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றன. இன்றைய தினம் நள்ளிரவு முதல் பிரசார கூட்டங்களை நடாத்துவது, வீடுகளில் கூட்டங்களை நடாத்துவது, வாக்கு சேகரிப்பதற்காக வீடு வீடாக செல்வது, துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது, அலுவலகங்களில் பதாதைகளை காட்சிப்படுத்துவது, சுவரொட்டிகளை ஒட்டுவது, தட்டிகளை காட்சிக்கு வைப்பது என்பன தடை செய்யப்படுகின்றன. இம்முறை பொதுத் தேர்தல் எதிரும் புதன்கிழமை அதாவது 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. 225 பாராளுமன்ற ஆசனங்களை கைப்பற்ற 7452 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அங்கீகரிக்கப்பட்ட 25 அரசியல் கட்சியைச் சேர்ந்த 3652 வேட்பாளர்களும் 313 சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த 3800 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். அதிகளவான வேட்பாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே போட்டியிடுகின்றனர். கொழும்பு மாவட்டத்தில் 924 வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக குறைந்தளவான வேட்பாளர்கள் புலனறுவை மாவட்டத்தில் போட்டியிடுகின்றனர். அந்த மாவட்டத்தில் 152 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக 12894 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 2773 வாக்கு எண்ணும் நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன என்று இங்கே அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இவை இன்றைய வலம்புரியினுடைய முன்பக்கத்திலே உள்ள முக்கிய செய்திகள் வரிசையிலே அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. அளித்த வாக்குகள் மக்களை வாழ வைக்கும், அங்கஜன் ராமநாதன் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. இதுவரை அளித்த வாக்குகள் அரசியல்வாதிகளை வாழ வைத்தது, இம்முறை அளிக்கும் வாக்குகளை மக்களை வாழ வைக்கும், அங்கஜன் ராமநாதன் நம்பிக்கை.
பத்திரிகைகளில் எம்மை பற்றி மிகப்பெரிய பொய்களை கூறி மக்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜாழ் கிளிநொச்சி மாவட்ட வேட்பாளர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். ஜாழ் ஊட அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல கிராமங்களில் மக்கள் அன்றாட தேவைகளை பெற்றுக்கொள்வதில் பல பிரச்சனைகள் உள்ளன. கடந்த காலங்களில் மக்கள் பல தியாகங்களை செய்து கூட்டமைப்புக்குத்தான் வாக்களித்து வந்துள்ளனர். விடுதலைக்காக போராடியவர்களின் நேர்மை இவர்களுக்கு இருக்கும் எனும் நம்பிக்கையிலேயே வாக்களித்தார்கள். ஆனால் இம்முறை மக்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் தாம் அளித்த வாக்குகள் அரசியல்வாதிகளை மட்டுமே வாழ வைத்தது. இம்முறை அளிக்கும் வாக்குகள் மக்களை வாழ வைக்கும். அவ்வாறனில் மக்கள் சுதந்திர கட்சிக்கு வாக்களித்தல் வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இவைதான் இன்றைய வலம்புரி பத்திரனுடைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் காலைக்கதிர் பத்திரனுடைய செய்திகளை பார்க்கலாம். காலைக்கதிரனுடைய பிரதான செய்தி, தேர்தலின் பின் புதிய அரசமைப்பு ஒரு வருடத்துக்குள் வர வேண்டும், வடமராட்சி கூட்டத்தில் சம்பந்தன் வலியுறுத்தல். அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். பொதுத் தேர்தலின் பின்னர் புதிய நாடாளுமன்றம் கூடி ஒரு வருடத்துக்குள் புதிய அரசமைப்பை நிறைவேற்றி தமிழரின் பிரச்சினைக்கு அரசு தீர்வை காண வேண்டும், இவ்வாறு வலியுறுத்தினார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ர. சம்பந்தன். வடமராட்சி மாலுசந்தி மைக்கேல் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று மாலை நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றுகின்ற போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் இங்கே தொடர்ச்சியாக தெரிவித்த விடயமாக, இந்த நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் ஒரு முக்கிய அரசமைப்பு முன்வைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாட்டில் இருந்து வந்த அரசமைப்புகள் எல்லாவற்றையும் தமிழ் மக்கள் 1957 ஆண்டுக்கு பின்னர் நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தல்களிலும் நேரடியாக நிராகரித்து வந்திருக்கின்றார்கள். அரசமைப்பு எமக்குரியது அல்ல, அதில் உள்ள ஆட்சி முறைமை எமக்குரியது அல்ல, அதற்காக அதற்கு நாம் ஆதரவை தெரிவிக்க முடியாது என்ற கருத்தை தமிழ் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையால் நிறைவேற்றப்பட்ட உலகளாவிய சர்வதேச மனிதுரிமைகள் சட்டத்தின் அடிப்படையில் ஓர் அரசமைப்பு நடைமுறையில் முறையாக இருப்பதற்கு அது மக்களுடைய இணக்கப்பாட்டை பெற வேண்டும். மக்கள் அந்த அரசமைப்பை அங்கீகரிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தற்போதுள்ள அரசமைப்போ இதற்கு முன்பில் இருந்த அரசமைப்புக்குளோ இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரினதும் இணக்கப்பாட்டுடன் ஏற்படுத்தப்பட்ட அரசமைப்புகள் அல்ல. ஆனபடியால் இந்த நாட்டில் தேவையான முதல் சட்டமான அரசமைப்பு இல்லை. கடந்த தடவை நாடாளுமன்றம் இயங்கிய போது இரண்டு கட்சிகளுக்கிடையில் கூட்டாட்சி நடைபெற்ற போது ஓர் அரசமைப்பை ஏற்ற வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அப்போது நாடாளுமன்றம் அரசமைப்பு சபையாக மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு அமைய நடவடிக்கை குழு நியமிக்கப்பட்டது. பல உபக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. பல்வேறு காரணங்களுக்கு பொறுப்பாக ஒரு நிபுணர் குழுவும் நியமிக்கப்பட்டது. அதற்கமைய பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவை நிறைவேற்றப்படவில்லை. அதனை தொடர்ந்து முடிக்க வேண்டியது எமது மிக முக்கியமான கடமை. இதை முன்னெடுப்பதற்கு நாங்கள் கடும் முயற்சி எடுத்திருக்கின்றோம். பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தம், 13வது அரசமைப்பு திருத்தம் என பல இருக்கின்றன. இவற்றில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாக கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டது. வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டு தமிழ் பேசும் மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்து வந்த பிரதேசங்கள் என்ற அடிப்படையில் ஒரு மாகாண சபை உருவாக்கப்பட்டது. தேர்தல் நடாத்தப்பட்டது. ஒரு முதலமைச்சர் தெரிவு செய்யப்பட்டார். ஒரு ஆளுநருடன் அமைச்சுத்துறையும் மாகாண சபையுடன் இணைந்த வடக்கு கிழக்கும் செயற்படுத்தப்பட்டது. அதன்பின் பல்வேறு குழப்ப நிலைமைகள் காரணமாக ஸ்தம்பித்து போயிருந்தன. நாங்கள் 13வது அரசமைப்பு திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால் அதில் பல குறைகள் இருந்தன. முன்னேற்றம் இருந்தாலும் பல குறைகள் இருந்தன. அதனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு அரசுடனும் பேசி, அதாவது ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ், அம்மையார் சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரி பால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க என எல்லோருடைய ஆட்சி காலத்திலும் அவருடைய அரசுடன் பேசி இந்த கிரமங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இதனால் காணி, கல்வி, சுகாதாரம், சட்டம், ஒழுங்கு என பல விடயங்கள் சம்பந்தமாக பல முன்னேற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஆனபடியால் 1949 ஆண்டு தொடக்கம் கடந்த 70 வருடங்களுக்கு மேலதிகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசமைப்பை உருவாக்குவதற்கு கடும் முயற்சிகள் எடுத்து அந்த கருமத்தை நாங்கள் முன்னெடுத்து இன்றைக்கு நியாயமான அளவுக்கு அந்த கருமத்தை முடிவடையக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆக செய்ய வேண்டிய விடயம் என்னவெனில், இந்த கருமங்கள் எல்லாவற்றையும் படித்து வரவை ஏற்படுத்தி அந்த வரவை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து அதை 3-2 பெரும்பான்மையால் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இருக்கக்கூடிய நிலையாக உள்ளது. இன்றைக்கு சர்வதேச சமூகம் உமக்கு பின்னால் நிற்கிறது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு 2 நாட்களுக்குள் பாரத பிரதமர் தனது வெளிவார அமைச்சர் ஒரு தெளிவான செய்தியுடன் இலங்கைக்கு அனுப்பியிருந்தார் ஒருவரை. அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றுதான் அந்த செய்தி அமைந்திருந்தது.
தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நீதியின் அடிப்படையில் சமத்துவத்தின் அடிப்படையில் கௌரவத்தின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும் என்றிருந்தது என்றும் ஒரு பிராந்திய வல்லரசு அயல் நாடு பெரிய நாடு உலகத்தில் சக்தி வாய்ந்த நாடு அயல் நாடான இலங்கைக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கின்றது என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? நரேந்திர மோடிக்கு முன்னர் இருந்த பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கை நானும் சுமந்திரனும் பல தடவைகள் சந்தித்திருக்கின்றோம். அப்போது அவர் பகிரங்கமாக கூறியிருந்தது என்னவெனில், இலங்கையில் தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக நடாத்தப்படுகின்றார்கள், அது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயம் அல்ல. அதை நிறுத்த வேண்டும், அதாவது தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக நடாத்துவதை நிறுத்த வேண்டும். அதை நிறுத்தாவிட்டால் தமிழ் மக்களை பாதிக்கின்ற செயல் மாத்திரமல்ல, இலங்கை இந்திய உறவை பாதிக்கின்ற செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார் என்றும் இலங்கை அரசுக்கும் தமிழ் விடுதலை புலிகளுக்கும் இடையில் பேச்சு நடைபெற்ற போது கூட்டுக் கதிரையில் பங்கு பெற்றினார்கள், தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். இலங்கை அரசும் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது, அடிப்படை மாற்றங்களை செய்து அதிகார பரவலாக்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு தீர்வை காணுவோம் என்று அரசு வாக்குறுதி அளித்தது. ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. சர்வதேச சமூகத்துக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. இந்தியாவுக்கும் இலங்கை அரசு தரப்பினர் வாக்குறுதி கொடுத்தார்கள், 13வது அரசமைப்பை முழுமையாக நிறைவேற்றி அதன் மீது அதிகார பயிர்வை கட்டி எழுப்பி ஒரு ஆக்கப்பூர்வமான நியாயபூர்வமான தீர்வை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுவோம் என்று கூறினார்கள். ஆனால் செயற்படவில்லை. ஆனபடியால் புதிய நாடாளுமன்றம் உருவாக்கிய பின்னர் எம்மை நோக்கி பல சவால்கள் இருக்கின்றன. எல்லாம் பதிவில் இருக்கின்றன. எதையும் அவரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு அரசமைப்பு நாட்டில் இல்லை. நாடு இன்றைக்கு ஒரு சட்டம் இல்லாமல் ஆட்சி செய்யப்படுகின்றது. இலங்கை ஒரு பிளவடைந்த நாடு என்ற நிலைமையை அடைந்திருக்கின்றது. இது மாற்றியமைக்கப்பட வேண்டும். சமத்துவத்தின் அடிப்படையில் எல்லா மக்களும் சமமாக வாழ்வதற்கு ஒரு தீர்வு பெற வேண்டும். இவற்றை நிறைவேற்றுவதற்கு இவற்றை அடைவதற்கு ஒரு பலம் வாய்ந்த அணி தமிழ் மக்கள் சார்பாக செல்ல வேண்டும். யாழ்ப்பாணத்தில் 99% தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் 7 உறுப்பினர்களையும் நாங்கள் பெற வேண்டும். இதனை நாங்கள் செய்யலாம். நான் அறிந்த வகையில் மக்கள் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே எமது மக்கள் சிறந்த வெற்றியை எமக்கு தந்து எங்கள் சார்பில் ஒரு பலமான அணியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நாடாளுமன்றம் கூடி ஒரு வருட காலத்துக்குள் ஒரு புதிய அரசமைப்பு நிறைவேற்றப்பட்டு எமது பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது இன்று முக்கிய செய்தியாக காலை கதிர் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கிறது. கோட்டா வசமாகும் கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுக்க கட்சியின் முன்வரிசை தலைவர்கள் சிலர் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இது சம்பந்தமாக ஏற்கனவே இவர்களுக்கிடையில் பேச்சுக்கள் நடாத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய தலைவர் மைத்ரிபால சிறிசேனா பொதுத் தேர்தலின் பின்னர் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளமையால் இவர்கள் கோட்டாபய ராஜபக்சவை கட்சியின் தலைமைக்கு கொண்டு வருவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. மொட்டுக்கு தாவினார் ஜானையின் வேட்பாளர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் மற்றொரு வேட்பாளர் பொதுஜன பெரமுன கட்சியில் இணைந்துள்ளார். மாத்தறை மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் அச்சர இலங்கமே என்பவரே பொதுஜன பெரமுனவில் நேற்று இணைந்திருந்தார். மாத்தறையில் இருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் இணைந்த 3வது வேட்பாளர் இவராவார். அச்சர இலங்கம பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து தனது ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இராணுவ அச்சுறுத்தல் என்பது விக்கியின் தேர்தல் பிரச்சார உத்தி கூறுகின்றார் அங்கஜன் என்கிற தலைப்பில் மேலும் ஒரு செய்தி இங்கே இடம்பிடித்திருக்கின்றது. இராணுவத்தினர் அச்சுறுத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூறி வருவது தேர்தல் வெற்றிக்கான உத்தியே என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தமது வெற்றிக்காக ஒவ்வொரு உத்திகளை பயன்படுத்துவார்கள். அதுபோன்ற ஒரு விடயமாகவே அவர் இவ்வாறான உத்தியை பயன்படுத்துகின்றார். அவருடைய சம்பந்தி ஊடாக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பது தொடர்பாக கருத்துக்களை கூறி தமது கட்சிக்கான வெற்றிக்கு அவர் பயன்படுத்தும் உத்தியாகவே பார்க்கின்றேன், மக்கள் இதனை நன்கு அறிவார்கள் என்றார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே காலைக்கதிரனுடைய முன்பக்க எண்ணிய செய்திகள் வரிசையில், பிரச்சார கூட்டத்தினுள் நுழைந்து சுயேட்சை குழுவினர் தாக்குதல். கிளிநொச்சி மாவட்டம் அக்ராயன் பொது சந்தையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கு கொண்ட மக்கள் மீது இம்முறை தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை குழு ஒன்று தாக்குதல் நடாத்தியுள்ளது. கூட்டமைப்பின் வேட்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் பங்கேற்ற கூட்டம் நேற்று மாலை அக்ராயன் பொது சந்தை பகுதியில் நடைபெற்றுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உரையாற்றிக் கொண்டிருந்த போது சில நபர்கள் அந்த பகுதியில் நின்று கூச்சல் இட்டுக் கொண்டிருந்தனர். பழையில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்துக்காக ஸ்ரீதரன் புறப்பட்டு சென்ற பின்னர் அந்த குழு உள்ளே புகுந்து பரப்புரையில் பங்கு பெற்றிய மக்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் தாக்குதல் நடாத்தியுள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. முகக்கவசம் இல்லாது வாக்களிக்க முடியாது.
நாடாளுமன்ற தேர்தல் தினத்தன்று ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்களிக்க செல்லும் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பில் யாழ் மாவட்ட தேர்தல் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லும் போது மூக்கிலிருந்து நாடி வரையான பகுதியை மறைக்கும்படியான முறையில் முகக்கவசம் அணிந்து செல்லுதல் வேண்டும். முகக்கவசம் அணியாத எந்த வாக்காளரும் வாக்களிப்பு நிலையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வாக்களிப்பு நிலையத்துக்கு வந்தவுடன் வாக்களிப்பு நிலையத்தின் நுழைவாயிலில் கை கழுவுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தில் சவர்க்காரம் இட்டு குறைந்தது 20 செகண்ட்களுக்கு முறையாக கைகளை கழுவுதல் வேண்டும். வாக்களிப்பு நிலையத்துக்குள் உட்பிரவேசித்தலில் இருந்து குறைந்தது 1 மீட்டர் சமூக இடைவெளியை எப்பொழுதும் பேணிக்கொள்ளுதல் வேண்டும். வாக்களிப்பு நிலையத்துக்கு வருகை தரும் போது ஆள் அடையாள ஆவணம், வாக்காளர் அட்டை மற்றும் புள்ளடி இடுவதற்காக நீலம் அல்லது கருப்பு நிறத்திலான பேனை என்பவற்றை மட்டுமே கொண்டு வருதல் வேண்டும். கொரோனா அறிகுறிகளான காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, சுவாசிடற்பாடுகள் என்பன தென்படுபவர்கள் வாக்களிப்பு நிலையத்துக்கு மாலை 4 தொடக்கம் 5 மணி வரையான காலப்பகுதிக்குள் முகக்கவசத்துடன் வருகை தந்து வாக்களிப்பது சிறப்பானதாகும் என்று கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. விதிமுறை மீறும் வேட்பாளர் வென்றாலும் பதவி இழப்பார் சுமந்திரன் கூறுகிறார் என்று ஒரு செய்தி இங்கே முன்பக்கத்திலேயே இடம் பிடித்திருக்கின்றது. காலைக்கதிர் பத்திரிகையிலே வேலைவாய்ப்பை வழங்குவேன் என்று தேர்தல் விதிமுறைகளை மீறும் வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழப்பார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் எம் சுமந்திரன் தெரிவித்தார். மாஜா ஜாலங்களை காண்பித்து அவர் வெற்றி பெற முயற்சிக்கின்றார். அவ்வாறு அவர் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தேர்தல் விதிமுறைகளை மீறியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் பங்கேற்ற பரப்புரை கூட்டம் தெளிப்பிளை ராஜேஸ்வரி மண்டபத்தில் நேற்று இரவு இடம்பெற்றது. அதில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வேலைவாய்ப்பு வழங்குவேன் என்று வேட்பாளர் ஒருவர் இளையோர்களிடம் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்கிறார், அவர் வேலைவாய்ப்பை வழங்க முடியாது. இந்த நடவடிக்கை தேர்தல் விதிமுறை மீறலாகும். அந்த வேட்பாளரால் பல தேர்தல் விதிமுறை மீறல்கள் செய்யப்பட்டுள்ளன. அவை தொடர்பில் பல முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே அவர் பல மாயாஜலங்களை செய்து தேர்தலில் வெற்றி பெற்றாலும் நாடாளுமன்ற உறுப்பினையை இழப்பார் என்றார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஹெரோயின் கடத்திய பூனை சிறைச்சாலை அருகே சிக்கியது என்ற தலைப்பில் ஒரு செய்தி. கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்கு அருகே 2 கிராம் ஹெரோயின், 2 சிம் அட்டைகள் என்பன கழுத்தில் கட்டப்பட்ட நிலையில் பூனை ஒன்று புலனாய்வு பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளது. பூனையின் கழுத்தில் சிறிய பகுதியாக ஹெரோயின் கட்டப்பட்டிருந்ததாக சிறைச்சாலை அதிகாரிகள் நேற்று சனிக்கிழமை தெரிவித்தனர். யாருக்கும் சந்தேகம் ஏற்படாதவாறு சிறைக்குள் ஹெரோயின் கடத்த இந்த பூனை பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹெரோயின் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் கழுகு ஒன்றை கடந்த வாரம் போலீசார் கைப்பற்றியதுடன் இது தொடர்பில் இருவரை கைது செய்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகள் வரிசைகளுக்கு செல்லலாம். தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான முன்பக்க செய்தியாக, பிரச்சார கூட்டங்கள் இன்றுடன் முடிவு, நள்ளிரவுக்கு பின்னர் அமைதி காலப்பகுதியாக அறிவிப்பு. அதாவது எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுடன் முடிவடைய உள்ளன. இதன்படி இன்று நள்ளிரவு 12 மணிக்குள் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மற்றும் வேட்பாளர்களும் தமது பிரச்சார நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தியாகத்தான் அமைந்திருக்கிறது. அதேபோன்று தேர்தல் தினத்தன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள வாக்காளர்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த விதிமுறைகள். ஆகஸ்ட் 11ஆம் தேதி புதிய அரசாங்கம். எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறும் பொதுத் தேர்தல் மூலம் ஆட்சிக்கு வரும் புதிய அரசாங்கம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி பதவியேற்கும் என அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அன்றைய தினமே அமைச்சரவையும் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அமைச்சரவை பதவியேற்கும் முன்னர் பிரதமர் பதவி பிரமாணம் செய்ய உள்ளார். அத்துடன் புதிய நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வும் இம்மாதம் 3ஆம் வாரத்தில் நடைபெற உள்ளது. பாராளுமன்றம் எதிர்வரும் 20ஆம் தேதி கூட்டப்படலாம் என கூறப்படுகிறது. பாராளுமன்றத்துக்கு தெரிவாகும் புதிய உறுப்பினர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இம்முறை பொதுத் தேர்தலில் சிலங்கா சுதந்திர பொதுஜன கூட்டணி வெற்றி பெற்றால் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக பதவியேற்பார். ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி வெற்றி பெற்றால் சயித் பிரேமதாசை பிரதமராக பதவியேற்பார். எந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்காது போனால் அரசாங்கம் பதவி ஏற்பது தாமதமாகும் என கூறப்படுகிறது. கூட்டணி ஆட்சி அமைக்க பேரங்களை பேச வேண்டும் என்பது இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே முன்பக்கத்திலே முக்கிய செய்திகள் வரிசையிலே காணப்படுகிறது.
மேலும் சில செய்திகள் தினக்குள் பத்தினுடைய முன்பக்கத்திலே இங்கு இடம் பிடித்திருக்கின்றது. நேர்மையானவர்களை தெரிவு செய்யுங்கள். அதை ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு செய்தி, அதாவது தமிழ் மக்களின் சுபிட்சமான எதிர்காலத்துக்கு இத்தேர்தல் முடிவுகள் வழிவகுக்க இறையா செய்ய வேண்டுவதாக தெரிவித்துள்ள ஜாழ் மறைமாவட்ட ஆயர் மீது கலாநிதி ஜஸ்டின் பேர்னார்ட் ஞானப்பிரகாச மாண்டகை மக்கள் தமது நலன்களை விடுத்து நேர்மையானவர்களை தேர்தலை தெரிவு செய்ய முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றார் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகள் வரிசையிலே பார்க்கின்ற பொழுது, இராணுவ வாகனம் மோதி காயமடைந்த இளைஞனை 2 மணி நேரம் விசாரித்த போலீஸ். இராணுவ வாகனம் மோதி காயமடைந்த இளைஞனை 2 மணி நேரம் வைத்து விசாரித்த போலீசாரின் நடவடிக்கை தொடர்பில் கடும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கல்வியங்காடு ராமசாமி பாரியார் சந்தியில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. திருநெல்வேலி சந்தியில் பக்கம் இருந்து கல்வியங்காடு சந்தியை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த இளைஞனை ராசபாதை வீதியூடாக நல்லூர் பகுதியை நோக்கி சென்ற இராணுவத்தின் ஜுஹா 5030 எனும் இலக்கமுடைய ஹெப்ரக வாகனம் மோதி தள்ளியதில் கல்வியங்காடு பகுதியிலிருந்து திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது மோட்டார் சைக்கிள் சென்ற இளைஞன் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தினால் மோட்டார் சைக்கிள் சென்ற இளைஞனுக்கு காலில் காயம் ஏற்பட்டது. குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் அறிந்த அவ்விடயத்துக்கு பொறுப்பதிகாரி தலைமையில் வந்திருந்த சீருடை அணிந்த போலீசார் மற்றும் சிவில் உடையில் வந்த போலீசார் நடைபெற்ற இடத்தில் கூடியிருந்தவர்களை அங்கிருந்து மிரட்டி அனுப்பிவிட்டு காயத்துக்குள்ளான இளைஞனை கைது செய்த பொறுப்பதிகாரி தனது வாகனத்தில் ஏற்றியதுடன் விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளை சிவில் உடையில் வந்த போலீசார் ஒருவர் போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்றார். அதேவேளை விபத்துக்குள்ளான கார் மற்றும் இராணுவத்தின் வாகனம் என்பவற்றையும் போலீஸ் நிலையம் எடுத்து சென்றனர். விபத்து நடைபெற்ற இடத்தில் எவ்வித விசாரணைகளோ விபத்து தொடர்பிலான எந்த விசாரணைகளும் இன்றி விபத்துக்குள்ளான வாகனத்தை விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி போலீஸ் நிலையம் கொண்டு சென்றதனால் விபத்து நடைபெற்ற இடத்தில் நின்றவர்களும் விபத்துக்குள்ளான இளைஞனில் தவறில்லை ஏன் கைது செய்தீர்கள் என கேட்ட போதும் போலீசார் எந்த பதிலும் அளிக்காமல் இளைஞனை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சென்றனர். அதனால் அவ்விடத்தில் நின்றவர்களும் இளைஞனுடன் போலீஸ் நிலையம் நோக்கி சென்றபோது போலீஸ் நிலைய வாயில் கதவை சாத்திய போலீசார் விபத்துக்குள்ளான இளைஞனை மட்டும் போலீஸ் நிலையத்தில் அழைத்து சென்று தடுத்து வைத்திருந்தனர். அதன்போது போலீஸ் நிலையத்துக்குள் சென்ற இராணுவ புலனாய்வு பிரிவினர் விபத்துக்குள்ளான இளைஞனை மிரட்டும் துணியில் விசாரணை செய்ததுடன் இளைஞனின் விவரங்களையும் பெற்றுக்கொண்டனர். போலீஸ் நிலையத்தினுள் போலீசாரின் காவலில் குறித்த இளைஞன் இருக்கும் போதே இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர்கள் இளைஞனின் தகவலை திரட்டினர். அதன் பின்னர் போலீஸ் நிலையத்திற்கு இராணுவத்தின் ஹேப்டன் தர அதிகாரியுடன் சிவில் உடையில் வந்த இராணுவ உயர் அதிகாரி ஒருவர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியுடன் தனியே சந்தித்து கதைத்த பின்னர் விபத்துக்குள்ளான இளைஞன் மற்றும் கார் உரிமையாளர்களை தனித்தனியே அழைத்து மிரட்டும் துணையில் கதைத்து விபத்து சம்பவம் தொடர்பில் சமரசமாக செல்ல நிர்பந்தித்துள்ளார்கள். அதேவேளை இராணுவ வாகனத்தில் தவறில்லை எனவும் விரும்பின் காரின் செலவினை விபத்துக்குள்ளான இளைஞனிடமிருந்து பெறுமாறும் கூறியுள்ளார். அதன் பின்னர் இராணுவத்தினர் தமது விபத்துக்குள்ளான வாகனத்தை போலீஸ் நிலையத்திலிருந்து எடுத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து கார் உரிமையாளரும் விபத்துக்குள்ளான இளைஞனின் தொலைபேசி இலக்கத்தை பெற்ற பின்னர் தனது காரினை எடுத்து சென்றார். காரினை எடுத்து செல்ல முன்னதாக காரின் செலவினம் சுமார் 25,000 வரும் எனவும் கூறி சென்றார். விபத்துக்குள்ளான இளைஞனின் காலில் விபத்தினால் வலியிருந்த போதிலும் போலீசார் தொடர்பில் எந்த கரிசனையுமின்றி அவரை சுமார் 2 மணி நேரம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்திருந்த பின்னர் விடுவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி இங்கே முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றது. ஆயுதங்கள் தான் மௌனித்து விட்டன, தமிழ் மக்களின் அறிவாற்றல் அல்ல, சிந்தித்து வாக்களியுங்கள் சிவி விக்னேஸ்வரன் என்கிற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பார்க்கலாம். ஆயுதங்கள் தான் இன்று தமிழ் மக்களையே மௌனிக்கப்பட்டிருக்கிறதே அன்றி அது எமது அறிவாற்றல் அல்ல. எமது பூர்வீக பகுதிகளான இணைந்த வடக்கு கிழக்கில் சுயநிர்ணய அடிப்படையில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஒன்றை பெறுவதே எமது நோக்கம். ஆனால் வரலாற்று படிப்பினைகளின் அடிப்படையிலும் சமகால உலக நடைமுறைகள் முரண்பாடுகளுக்கான தீர்வு கோட்பாடுகள் பூகோள அரசியல் சர்வதேச உறவு கோட்பாடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இறுதி தீர்வு தொடர்பில் சர்வதேச ரீதியான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நாம் கோருகின்றோம். அத்தகைய ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெறும் வரை இடைக்கால தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது எமது வலுவான கோரிக்கை என்றும் தெரிவித்திருக்கும் முன்னாள் வடக்கு முதல்வரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் முதன்மை வேட்பாளருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நாட்டில் உருவாகியிருக்கும் ஆபத்தான ஆட்சிக்கு ஈடுகொடுப்பதற்காக ஒன்றிணைந்து வாக்களியுங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. ஒரு திருப்பு முனையான சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களின் அரசியல் நிலைப்பாடு எப்படியானது என்பதை நாடும் உலகமும் அறிகிறது. மாதிரியான முடிவு இம்முறை வரப்போகின்றது. ஏனென்றால் நாட்டில் நாங்கள் விரும்பத்தகாத ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஈடுகொடுப்பதாக இருந்தால் தமிழ் மக்களின் வாக்குகள் எல்லாம் ஒரே இடத்தில் குவிய வேண்டும், ஒரே நிலைப்பாட்டில் இருப்பதாக
சொல்ல வேண்டும். அப்படியான நிலைப்பாட்டை நாம் காண்பிக்கிறதாக இருந்தால் இன்று வடக்கு கிழக்கு இரண்டையும் இணைத்து ஒரே பிரதிநிதித்துவம் காட்டக்கூடிய சக்தி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்கின்றவாறு சுமந்திரன் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது இன்றைய நாட்டில் உருவாயிருக்கும் ஆபத்தான ஆட்சிக்கு ஈடுகொடுப்பதற்காக ஒன்றிணைந்து வாக்களியுங்கள் என்று சுமந்திரன் கோரியிருப்பதாகவும் தினக்குரல் பத்திரிகையிலே இங்கே செய்தி இடம்பிடித்திருக்கின்றது உட்பக்கத்திலே. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்தியை பார்க்கின்ற பொழுது ஈழநாட்டிலும் பிரதான செய்தியாக பல செய்திகள் இங்கே இடம்பிடித்திருக்கின்றன. தேர்தலிலிருந்து விலகி ரூபனுக்கு சம்பந்தன் வழிவிட வேண்டும், விக்னேஸ்வரன் கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் திருகோணமலையை நேசிப்பவராக இருந்து அதனை பாதுகாக்க விரும்பினால் தேர்தல் போட்டியிலிருந்து ஒதுங்கி துடிப்பும் ஆற்றலும் அறிவையும் கொண்ட தனது தம்பி ரூபனுக்கு வழிவிட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான நிதியரசர் விக்னேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் என்ற விடயம் இங்கே அந்த செய்தியில் காணப்படுகிறது. தோல்வியடைந்த நாடே இலங்கை, இங்கு சட்டபூர்வமான அரசமைப்பும் இல்லை என்கிறார் சம்பந்தன். இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை ஜனநாயக தீர்ப்பின் ஊடாக தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் நிராகரித்திருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டில் சட்டபூர்வமான ஒரு அரசியல் சாசனம் இல்லை, அந்த வகையில் இலங்கை ஒரு தோல்வியடைந்த நாடு இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராஸ் சம்பந்தன். வவுனியாவிற்கு நேற்று பயணம் செய்த அவர் தமிழரசுக் கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று இடம்பெறப்போகின்றது. நாட்டில் புதிய அரசியல் சாசனம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதனூடாக ஆட்சி அதிகாரங்கள் தொடர்பான விடயங்கள் பரிசீலிக்கப்பட்டு அந்தந்த பிராந்தியங்களில் வாழும் மக்கள், விஸ்தரமாக வடக்கு கிழக்கில் வாழும் மக்கள் தங்களுடைய நாளாந்த விடயங்களை தாமே நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும். 13 திருத்த சட்டத்தை எமது பிரச்சினைக்கான முழுமையான தீர்வாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் பல குறைகள் இருக்கின்றன. அதி உச்ச அதிகார பகிர்வின் அடிப்படையில் இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். அந்தந்த பிராந்தியங்களில் வாழ்கின்ற மக்கள் தமது தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய சூழல் சட்டரீதியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். இது தொடர்பாக நாம் கடந்த ஆட்சியில் பல முன்னேற்றகரமான விடயங்களை முன்னெடுத்தோம். அதன் மூலம் கட்சிகள் மத்தியில் ஒருமித்த கருத்துக்கள் காணப்பட்டன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த அரசு தொடர்ந்து ஆட்சி புரியக்கூடிய சூழல் இருக்கவில்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அதனால் அந்த கருமத்தை தொடர முடியவில்லை. ஆனால் விரைவில் தொடரவும் தொடர வேண்டும் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. பெரமுன வெற்றிக்காக உழைக்கின்றார் KP சம்பிக்க குற்றச்சாட்டு. அரசு தமது பொது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக தமிழ விடுதலை புலிகளின் அமைப்பின் முக்கிய உறுப்பினரான KP என்று அழைக்கப்படும் குமரன் பத்மநாதனை பயன்படுத்துகின்றமை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக் ரணவக்க கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியும் முன்பக்கத்திலே காணப்படுகிறது. EPDPயை மாற்று அணி கூறுகிறார் டக்ளஸ் தேவானந்தா. அதாவது தமிழ் மக்களை எதிர்பார்க்கும் மாற்று அணி இளமக்கள் ஜனநாயக கட்சியாகவே இருக்கும் என செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா உறுதிபட தெரிவித்தார் என்கின்ற செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய செய்திகள் நாங்கள் ஈழநாட்டிலே ஏற்கனவே பார்த்த செய்திகளாக இங்கே இடம்பிடித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இத்துடன் இந்த பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியும் நிறைவேற்றி வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.